ஆண்டவராகிய கர்த்தராகிய தச்சினவளின் முதற்கண் வணக்கத்தை எங்களுடைய பாதார பற்கமங்கள் சமர்ப்பிக்கின்றேன். பாலும் தெளிவேனும் பாகம் பருப்பும் நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தும்மணியேனே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்ற சிறப்புக்குரிய விநாயக பெருமானை வணங்கி என்னுடைய கதையை துவக்குகிறேன். நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன், விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன், நாயக்கரின் உரைமகள். என் பெயர் பொம்மி. நானும் எனது தோழிகளும் வாரம் ஒரு முறை நந்தவனம் சென்று அங்குள்ள இருக்கை காட்சிகளை கண்டுகளித்து ஆடிப்பாடி விளையாடி மகிழ்வது வழக்கம். அதுபோல் இன்று நந்தவனம் செல்ல வேண்டும், ஆடிப்பாடி மகிழ வேண்டும் என்று மனம் துடிக்கிறது. ஆனால் எனக்கு முன் வரக்கூடிய தோழிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்பது ஒன்றும் புரியவில்லை. அரண்மனையில் அதிகமாக அலுவல்கள் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் வருவதற்கு தாமதமாகும் என்று நினைக்கிறேன். பம்பை நதிக்கரையே குந்தன் பெருமைக்கு நிகரில்லையே, அரிகரன் திருவருளே நீதான் அடைந்தாய் முதன் முதலே. பெருமைக்கு நிகரில்லையே அரிகர் திருவருளே
ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. நைனா வந்து அந்த நேரத்துக்கெல்லாம் வந்தவனம்லாம் முடிஞ்சு சந்திப்பு நேரம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு 25வது வருடம், நான் வந்து 25 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து நிற்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லை. உட்காந்து நாடகம் தான் பார்ப்பேன். நம்ம ஒரு நாளைக்கு அங்கே போய் நிற்க மாட்டோமா நம்ம நைனா முன்னாடின்னு எத்தனையோ தடவை நினச்சி நான் ஆசைப்பட்டது உண்டு. ஆனால் அதை கனவு கண்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கனவு ஒரு நாளைக்கு நனவாகுமா? அது மாதிரி அந்த மரத்துக்கட்டியில் உட்காந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நானும் இது மாதிரி அம்மா வரலட்சுமி அம்மா நடிக்கும் போது நான் பார்த்துருக்கேன், லோகம்பம்மாள் நடிக்கும் போது நான் பார்த்துருக்கேன், அங்கிருத்து நம்ம நடிக்கும் போது நான் பார்த்துருக்கேன், விஜயாத்தா அவங்களாம் சேர்ந்து மதுரக்காரங்களோட வந்து நடிக்கும் போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு சின்ன வேஷமாக நம்ம கொடுத்தா நம்ம போய் அங்கே நிற்கக்கூடாது. நைனா முன்னாடி அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே நைனா அப்படின்னு நினச்சி வேண்டிகிட்டு போனேன். இவ்வளோ நாள் கழித்து எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு நைனா. எங்கேயாவது ஒரு மூலையிலேருந்து என்னை பார்ப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் வரும்போது அவருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி நான் வரும்பொழுது அவர் இயற்கையது இறைவனடி சேர்ந்து விட்டார். ஆகையினால் அவருடைய அருள் எனக்கு முழு பரிபூர்ணமாக எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் கொடுத்தாலும் இல்லாட்டி போனாலும் அவருடைய பிள்ளைங்க என்னுடைய அன்பு அப்பா அண்ணா எல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய அருள் எனக்கு கிடைக்கும், அவங்களுடைய பரிபூர்ணமான ஆசி எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன். எப்போவுமே நாடகத்தை மதிக்கக்கூடிய இடம் நம்மளுடைய இடம். குறை நிறைகளை தெரிந்து அதற்கு தகுந்தாற் போல உடனேயே சொல்லிடுவாங்க இது நல்லா இருந்துச்சு இல்லை. கதை பாட்டு பாடலன்னு உள்ளே வந்து சொல்கிறாரு, எங்கே நைனா பாட்டவே காணான்னு கேட்குறாரு. ஆகையினால எந்த பாடல் எந்த இடத்துல குறையுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சரியாக இந்த கதையை இப்படித்தான் நடத்தணும், இப்படித்தான் பேசணும், நைனா இப்படி தான் செய்வார். உங்கள் அம்மா சொன்னாங்க வரலட்சுமி அம்மா, அவர் செல்லி வேஷத்தில் வந்து இப்படி பின்கூசம் கட்டிட்டு வந்து இப்படி உதறி இப்படி தோளில் போடுவார், அவர் கூடவே இருந்தவனா நான் பழகி பார்த்தேன், எனக்கு இன்னும் அது வரமாட்டேங்குதுன்னு சொல்லும் போதே அவங்களுக்கு கண்ணீர் வந்துருச்சு. அப்போ எவ்வளவு அபிநயத்தோட பெண்ணாகவே தான் மாறி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும் போது அவர் கூட இருந்து நம்ம வந்து நடிக்க முடியலையே, அவர் சொல்லி கொடுத்து நம்ம கேட்க முடியலையேங்கிற ஏக்கம் என் மனசில் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் அம்மா அவங்க இருக்காங்க அவங்க மூலியமாக நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு திருப்தியோடு இருக்கேன். ஆகையினால கதையை கெடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தாமதமாக கூடாது, தோழிகள் எதிர்பார்க்கிறேன். என்ன செய்கிறார்கள் தோழிகள் வரும் பொம்மையாக நடிக்கும் ராஜ நடிகை வடமறை விஜயஸ்ரீ அவர்களுக்கு பிஏபி இந்த சிறிய வளையம் பாராட்டி
பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் நேரடியாகவே என்னுடைய இல்லத்திற்கு வந்து நீ அவசியம் வர வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் என் தந்தையார் உடல்நலம் குறைவாக இருப்ப காரணத்தினால் அவரையும் பார்த்துவிட்டு அன்பு கட்டளையிட்டு வந்தார். அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, அவருடைய குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி, மதிப்புக்குரிய எனது அப்பா ஐயோ அவர்களுக்கும் நன்றி, அம்மா அண்ணன் தம்பி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வசந்தத்தில் ஓர் நாள் மனவரையோரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. வசந்தத்தில் ஓர்நாள் மனவரையோரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. மையிட்ட சகோதரி முருகவள்ளிக்காக 50 ரூபாயும் அன்பளிப்பாக கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார். அவங்க கையிலெல்லாம் அன்பளிப்பு வாங்கணும்னா நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்தமைக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம்.